கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி மூலமாக பரிசுத்த வேதாகமத்தை அடிப்படையாக கொண்டு பல விஷயங்களை நாம் தேவனுடைய சித்தத்தின்படியாய் கற்று ஆராய்ந்து வருகிறோம். பல பகுதிகளை நாங்கள் இந்த யூடியூப்பில் அப்லோட் செய்திருக்கிறோம். இவைகளெல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்களும் அந்த ரட்சிப்பின் திட்டத்திலே உங்களை இணைத்து கொண்டிருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நிச்சயமாக நம்புகிறோம். இன்றைக்கி ஆவிக்குரிய வட்டாரத்தில் கிறிஸ்தவ உலகம் என்று சொல்லப்படுகின்ற நம்முடைய வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரியதொரு போராட்டமான ஒரு கேள்வி, சவாலான ஒரு கேள்வி நம்மை சுற்றிலும் சுழன்றடித்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் பரிசுத்த வேதத்தினுடைய அந்த அடிப்படையில் ஞானஸ்தானம் எடுத்ததற்கப்புறமாக பல பேரை நாம் சந்திக்கும் பொழுது, அல்லது யாராவது நம்மை சந்திக்கும் பொழுது, எந்த நாமத்தினால என்னை ஞானஸ்தானம் எடுத்தீங்க அப்படிங்கிற இந்த கேள்வி தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை நாம் இயல்பாக பேசிக்கொண்டிருப்போம், ஆனால் திடீர்னு அந்த நபர் நம்மள்ட்ட ஒரு குண்டத்துக்கு போடுற மாதிரி கேட்பார், எந்த நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தீங்க, அல்லது எந்த நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானம் கொடுக்குறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நாம் சந்திக்காமல் இருக்க முடியாது. சுவிசேஷத்தை பறைசாற்றுவதற்காக நாம் சொல்லும் பொழுதோ, அல்லது ஒரு சில பார்வையாளர்களை புதிய நபர்களை சந்திப்பதற்காக சொல்லும் பொழுதோ, எந்த நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பீங்க, ஒருவேளை நான் ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டால் எந்த நாமத்தினால நீங்கள் ஞானஸ்தானம் கொடுப்பீங்க அப்படிங்கிற அந்த கேள்வி உண்மையிலேயே அது நம்மை நோக்கி பாய்கிற ஒரு கூர்மையான அம்பாக இருக்கிறது என்று நாம் சொல்லலாம். இந்த கேள்விக்கு உண்டான பதிலை நாம் நம்முடைய சுய அறிவை கொண்டு, நம்முடைய உணர்ச்சிகரமான வாழ்க்கை நெறிமுறைகளை கொண்டு, அல்லது நமக்கு ஏற்பட்டதான தனிப்பட்ட ஒரு பரவசமான பக்திமயமான காரியங்களை கொண்டு நாம் விளக்க முற்பட்டோம் என்றால் அது தேவனுடைய சித்தத்திற்கு மாறானதாக போய்விடும். எனவே வேத வசனத்தின் அடிப்படையிலேயே நாம் இந்த கேள்விக்கு ஒரு பதிலை கண்டுபிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அந்த பதிலானது நூற்றுக்கு நூறு சரியானதாக, எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்படக்கூடியதாக, பரிசுத்த வேதாகமம் அதை குறித்து நூற்றுக்கு நூறு சாட்சி கொடுக்கிறதாக இருக்க வேண்டும். அது தேவனுடைய சித்தத்தினாலே அது வரைமுறைப்படுத்தப்பட்டு தெளிவாக புதிய உடன்படிக்கை சத்தியத்திலே, புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே எழுதப்பட்டதாக இருக்க வேண்டும். ஒருவேளை அதை நாம் படிக்கும் பொழுது நமக்கு சில காரியங்கள் புரியவில்லை என்றாலும், அதை நாம் இப்படியாக ஒரு கருத்தரங்கம் மூலமாக அல்லது ஒரு வேத ஆய்வு மூலமாக நாம் உட்கார்ந்து பல ஜோடி வசனங்களை ஒன்றாக சேர்த்து பார்க்கும் பொழுது நூற்றுக்கு நூறு சரியான விடை கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. எனவே நீங்கள் ஒரு நோட்டு பேனா எடுத்து வைத்துக்கொண்டு சொல்லுகிற வசனங்களை நீங்கள் உடனுக்குடனே அதில் எழுதி கொண்டு வந்தீர்கள் என்றால், அதற்கப்புறமாக நீங்கள் வீட்டிலே உட்கார்ந்து நீங்கள் பொறுமையாக அதை படித்து பார்க்கும் பொழுது அந்த ஜோடி வசனம் எல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். இந்த ஃபஸ்ட் செஞ்சுரி கிறிஸ்டியன் லைப்ரரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்க. லைக் பட்டன் இருக்குது, பெல் பட்டன் இருக்குது, அவைகளை உபயோகப்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். அது மேற்கொண்டு நாம் ஆவிக்குரிய விஷயத்திலே வளர்வதற்கு, நம்மை சீர்தூக்கி பார்ப்பதற்கு, நாம் எல்லாரும் ஒன்றாக இணைந்து ஒரு முடிவுக்கு வருவதற்கு, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு அது ஒரு உதவிகரமானதாக இருக்கும். அதாவது, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டுமா, அல்லது கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற வேண்டுமா அப்படிங்கிறத நம்ம வேத வாக்கியங்களின் துணையை கொண்டு சத்தியத்தின்படி அதை அறிந்து கொள்வது ஒன்றுதான் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். வேற நம்முடைய தனிப்பட்ட கொள்கை கோட்பாடுகள் அல்லது நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க இல்லையா, அதன்படி இல்லை, பரிசுத்த வேத வசனங்களின் துணையை கொண்டு தான் நம்ம இதை அறிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, இந்த ஞானஸ்நானம் என்கிற வார்த்தை யோவானால் அது அறிமுகப்படுத்தப்படுகிறது. இயேசுவானவருடைய போதனைகளில் ஞானஸ்நானமும் ஒன்றாக இருந்தாலும் கூட ஞானஸ்தானத்தை அறிமுகப்படுத்தியது யோவான் ஸ்நானகன்தான். இயேசுவானவர் வெளிப்படுவதற்கு முன்பாகவே யோவான் ஸ்நானகன் இந்த ஞானஸ்தானத்தை யூதருக்கும் இஸ்ரவேலருக்கும் கொடுத்து கொண்டிருந்தார். இயேசுவானவரும் கூட அவ்விடத்திற்கு போய் ஞானஸ்தானம் பெற்றார். ஆனால் இயேசுவானவர் மற்றவர்களைப் போல மனந்திரும்புதலுக்காகவோ பாவ மன்னிப்புக்காகவோ இந்த ஞானஸ்தானத்தை பெறவில்லை. மாறாக யோவான் இயேசுவானவருக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது தடை செய்கிறாரு.
தடை செய்யும் பொழுது இயேசு அந்த யோவான் சானனை பார்த்து சொல்றாரு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாக இருக்கிறது என்றார். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகத்தில் 3:13-17 எழுதிக்கிடுங்க. மத்தேயு 3:13-17 வரைக்கும் நம்ம இதை வாசிக்கிறோம். அதாவது, தேவனால் எவைகள் கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அந்த நீதி சட்டங்களுக்கு கீழ்ப்படிவதுதான் மாம்சத்தில் இருக்கிற யாவருக்கும் தகுதியானது என்பதை இயேசுவானவர் தன்னுடைய ஞானஸ்தானத்தில் காண்பித்தார். புரிஞ்சிச்சிங்களா? மனம் திரும்புதலுக்காகவோ பாவ மன்னிப்புக்காகவோ இயேசுவானவர் இந்த ஞானஸ்தானத்தை பெறவில்லை. அது தேவனால் கட்டளையிடப்பட்டது, அது தேவனுடைய நீதி சட்டங்களுக்கு கீழ்ப்படிவது, அது மாம்சத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அது தகுதியானது என்பதை இயேசுவானவர் காண்பிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஞானஸ்தானம் எடுத்தார். யோவான் ஸ்நானகன் எதற்காக ஞானஸ்தானம் கொடுத்தார் அப்படின்னா, அதுக்கு யோவானே சொல்கிறாரு காரணத்தை. இவர் இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும்படி வந்தேன். இவர் இஸ்ரவேலருக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி வந்தேன். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 1:31 யோவான் 1:31. அதாவது, இயேசுவானவரை இஸ்ரவேலருக்கு அடையாளம் காண்பிக்கும் பொருட்டு யோவான் ஞானஸ்தானம் கொடுத்ததாக யோவான் ஸ்நானகனே சொல்கிறார். அதாவது, யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது என்ன நடந்ததுன்னா, பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யார் மீது இறங்குவாரோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று தேவன் யோவானுக்கு அடையாளம் சொல்லியிருந்தார். தேவன் யோவான் ஸ்நானகனுக்கு ஒரு அடையாளம் சொல்லியிருந்தார், பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல யார் மீது இறங்குறாரோ அவர் தான் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்க போகிறவர். அப்படியே யோவான் ஸ்நானகன் இதை பார்க்குறாரு. பார்த்து இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று யூதருக்கு முன்பாக சாட்சி கொடுத்தான். யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் 1:32-34 வரைக்கும் இதை வாசிக்கலாம். யோவான் 1:32-34. சரிதானுங்களா? அதாவது, இயேசுவை தேவனுடைய குமாரன்னு எல்லா யூதருக்கும் முன்பாக சாட்சி கொடுக்கணும். அதை யோவான் ஸ்நானகன் கரெக்டாக செஞ்சார். அடுத்தது, யோவான் ஸ்நானகன் கொடுத்த அதே ஞானஸ்தானத்தை தான் இயேசுவானவரும் கொடுத்துட்டு வந்தார். யோவானை பார்க்கிலும் இயேசுவானவர் அதிகமான பேர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். இயேசுவானவர் தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 4:1-3 வரைக்கும் நம்ம வாசிக்கிறோம். சரியா? யோவான் 4:1-3. இந்த ஞானஸ்தானம் நடைமுறையில் இருக்கும் பொழுது இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார். சரிதானுங்களா? இயேசுவானவர் உயிரோடு இருக்கிறார். யோவான் ஸ்நானகன் கொடுத்த மனந்திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் நடைமுறையில் இருக்கும் பொழுது இயேசுவானவரோட உயிரோடு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற பொழுது இயேசுவானவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்கிற சத்தியம் இந்த ஞானஸ்தானத்திற்கு சம்பந்தப்பட்டதல்ல. யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானத்திற்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் இன்னைக்கு சுத்திகரிக்கும் அப்படிங்கிற அந்த சத்தியத்தோடு இணைக்கப்பட்ட ஞானஸ்தானத்துக்கு சம்பந்தம் இல்லை. ரெண்டுமே வேற வேற டைரக்ஷன். அதை நம்ம நல்லா மனசில் வச்சுக்கணும். ஏன்னா இயேசுவானவர் இன்னும் ரத்தம் சிந்தி மறிக்கலை. சுவிசேஷத்தை ஒரு மனிதன் கேட்டு விசுவாசத்து ஞானஸ்தானம் பெறவணும் அப்படிங்கிற முறைமையும் இந்த ஞானஸ்தானத்துக்கு கிடையாது. சரிதானுங்களா? யோவான் ஸ்நானகன் ஞானஸ்தானம் கொடுக்குறாரு, அதில் வந்து சுவிசேஷத்தை கேட்கணும், விசுவாசிக்கணும், ஞானஸ்தானம் பெறணுங்கிற அந்த முறை அந்த ஞானஸ்தானத்துக்கு கிடையாது. ஏன்னா சுவிசேஷம் என்பது என்னன்னா, இயேசுவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அடங்கிய ஒரு நற்செய்தி. சுவிசேஷங்கிறது என்னது? இயேசுவினுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல் அடங்கிய நற்செய்தி. இயேசுவானவர் இந்த ஞானஸ்தானத்தின் போது உயிரோடு இருக்கிறார். சுவிசேஷம் என்னும் நற்செய்தி பூரணமாக கொடுக்கப்படவில்லை. மேலும் கிறிஸ்துவுக்குள் ஞானஸ்தானம் பெற்ற நாம் அவருடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றதை அறியாமல் இருக்கிறீர்களா? ஞானஸ்தானத்திலே அவருடனே கூட, அதாவது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டவர்கள் அவர் உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்படுகிறார் என்று சொல்லி ரோமர் 6:3-5 வாசிக்கிறோம். ரோமர் 6:3-5 வாசிக்கிறோம். அப்போ ஞானஸ்தானங்கிறது என்னென்னா, ஞானஸ்தானத்தின் மூலம் கிறிஸ்துவின் மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலின் சாயலில் கிறிஸ்துவுடனே இணைக்கப்படுகிற இந்த செயல்தான் ஞானஸ்தானம். சரிதானுங்களா? ஆனால் இந்த ஞானஸ்தானம் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தில் கிடையாது. இந்த ஞானஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸ், இந்த முறைமைகள் யோவான் கொடுத்த ஞானஸ்தானத்தில் கிடையாது. ஏன்னா இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து மகிமைப்படவில்லை, பரிசுத்த ஆவியானவர் அருளப்படவில்லை. இதுதான் காரணம். இயேசுவானவர் மரித்து உயிர்த்தெழுந்து மகிமைப்படாதபடியால், பரிசுத்த ஆவி இன்னும் அருளப்படாததுபடியால், யோவான் 7:39 நம்ம வாசிக்கிறோம்ல, யோவான் 7:39 அதில் நம்ம வாசிக்கிறோம். அப்போ
இதனால் அந்த யோவான் ஸ்நானகன் கொடுத்ததான ஞானஸ்தானம் அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானமாக இருந்தது. சரிதானங்களா? பரிசுத்த ஆவிக்கும் யோவானுடைய ஞானஸ்தானத்திற்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையால் யோவானுடைய ஞானஸ்தானம் இயேசுவின் இரத்தத்திற்கும் சுவிசேஷத்திற்கும் இயேசுவின் மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலின் சாயலுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் சம்பந்தமில்லாத ஞானஸ்தானத்தையே யோவான் ஸ்நானகனும் இயேசுவானவரும் கொடுத்து வந்தார்கள். இந்த ஞானஸ்தானம் நடைமுறையில் இருக்கும் பொழுது இயேசுவானவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார். சரிதானங்களா? யோவான் ஸ்நானகன் கொடுத்த அந்த மனந்திரும்புதலுக்கு ஏதுவான ஞானஸ்தானம் அது அங்கே நடைமுறையில் இருக்கும் பொழுது தான் இயேசுவானவர் மரித்தார். மூணரை வருடம் அவர் ஊழியம் செஞ்சதுக்கப்புறம். சரிதானங்களா? ஏறக்குறைய இயேசுவானவர் பரலோகத்திற்கு போவதற்கு முன்பாகவும் பரிசுத்த ஆவியானவர் வருவதற்கு முன்பாகவும் இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளைத்தவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொன்னார். மத்தேயு 28:19-20. சரிதானங்களா? எழுதிக்கிடுங்க. மத்தேயு 28:19-20. அதாவது இயேசுவானவர் பரலோகத்திற்கு போகிறதுக்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவர் வர்றதுக்கு முன்பாக இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்குறாரு. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளை இட்டவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. மத்தேயு 28:19-20. இப்போ புரிஞ்சுங்களா? ஞானஸ்தானம் என்றால் என்ன, ஞானஸ்தானம் யார் அறிமுகப்படுத்தினது, யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் எதற்குண்டானது, இயேசுவானவர் எந்த ஞானஸ்தானம் கொடுத்தாரு, அடுத்தது மனம் திரும்புதலுக்கு எதுவான ஞானஸ்தானம் என்னது, பாவ மன்னிப்புக்கு எதுவான ஞானஸ்தானம் என்றால் என்ன, பாவ மன்னிப்புக்கு என்ற ஞானஸ்தானம், பாவ மன்னிப்புக்குன்னு கொடுக்கப்படுகிற ஞானஸ்தானம் எப்போ வந்தது, அது இயேசு கிறிஸ்துவனுடைய மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் மகிமைப்படுதல் இதுவைகளுக்கு அப்புறமாக பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் பரிசுத்த ஆவியினருடைய வருகைக்கு அப்புறமாகத்தான் நடந்தது என்பதை நாம் மிகச்சரியாக நம்ம இப்போ பார்த்தோம். சரிதானுங்களா? அடுத்தது இயேசுவானவர் தம்முடைய சீஷர்களுக்கு பிரதானமாக இந்த கட்டளையை சொல்கிறாரு, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டையற்றவே அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள்னு அவர் கட்டளையும் கொடுக்குறாரு, அதிகாரத்தோடு சொல்கிறார். மத்தேயும் 28:19-20 நம்ம வாசிக்கிறோம். சரிதானுங்களா? அப்போ இதோடு நம்ம முடிச்சுக்குவோம். இப்போ நம்ம பார்த்த காரியங்களை திரும்ப நீங்கள் வீட்டில் போய் அதாவது இதை திரும்ப ஒரு தடவை அனலைஸ் பண்ணுங்கள். அந்த வேத வசனங்களெல்லாம் தொகுத்து பாருங்கள். ஞானஸ்நானம் ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னா என்ன அர்த்தம், குளிச்சுட்டு வரேன், சரீரத்தில் உடம்பில் இருக்கிற அந்த அழுக்கெல்லாம் நான் வந்து போய்கிட்டு சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுட்டு வர்றேன், இதுதான் ஸ்நானம், ஸ்நானம் பண்ணிவிட்டு வாங்கோ அப்படிம்பாங்கள்ல, பார்த்தீங்களா? அப்போ ஞானஸ்நானம்னு என்னது, சில இடத்துல புனித குளியல் அப்படிம்பாங்க, புனித குளியல் ஞானஸ்நானம் திருமுழுக்கு அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனுடைய அர்த்தம் என்னென்னா, நம்முடைய உள்ளார்ந்த மனிதன் நான் மனம் திரும்பணும் அப்படின்னு யோவான் ஸ்நானகன் இருந்த காலத்துக்கட்டத்தில் அவர்கள் அங்கே பரிசேயர்கள் மற்றும் போர்ச்சேவகர்கள் பாவிகள் எல்லாருமே வந்து அவர்கள் ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. அவர்கள் அந்த மனம் திரும்புதலுக்கு ஏதுவான ஒரு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. இது வந்து ஆத்மாவோடு சம்பந்தமானது, ஸ்நானம் என்பது சரீரத்தோடு சம்பந்தமானது, ஆனால் இந்த ஞானஸ்தானம் என்பது ஆத்மாவோடு சம்பந்தமானது, ஆவியோடு சம்பந்தமானது. சரிதானங்களா? உள்ளார்ந்த மனிதனோடு சம்பந்தமான ஒரு விஷயம். அதனால தான் அதுக்கு ஞானஸ்நானம் அப்படின்னு நம்ம பேர் வச்சுருக்கிறோம். அது ஞானஸ்தானம் என்று பரிசுத்த வேதாகமும் தெளிவாக சொல்லியிருக்குது. சரிதானுங்களா? நம்ம பாஷையில் அந்தந்த ஊர் பாஷையில் அந்தந்த நாட்டு பாஷையில் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அந்த வார்த்தைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்குது. இதுக்கு நம்ம புதுசாக ஒரு விளக்கத்தெல்லாம் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த ஞானஸ்தானங்கிற வார்த்தையை யார் கண்டுபிடிச்சா, ஒரு தமிழறிஞர் கண்டுபிடிச்சாரு, அதில் எபிரிய மொழியில் இப்படி இருக்குது, அந்த பாஷையை தான் நம்ம யூஸ் பண்ணணும், இந்த பேச்சே இருக்கக்கூடாது, அவரவர்கள் பாஷையில் புரிகிற மாதிரி தெளிவாக பரிசுத்தவனர் பரிசுத்த வேதாகமத்தை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறார். அதனால் இந்த ஞானஸ்தானம் என்ற அந்த வார்த்தையே போதுமானது. நாம் இப்போது யோவான் ஸ்நானகனிலிருந்து இயேசுவானவர் அந்த கடைசியாக கட்டளை கொடுத்தாரில் அவர் பரமேறி போவதற்கு முன்பாக அது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்தடுத்த பாகங்களில் இந்த ஞானஸ்தானத்தை குறித்ததான எல்லா விஷயங்களையுமே நம்ம பார்ப்போம், பொறுமையாக பார்ப்போம். ஆனால் ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும், 100க்கு 100 சரியான ஒரு தெளிவு நமக்கு கிடைக்கணும். அதனால் தொடர்ந்து நீங்கள் எல்லா பாகங்களையும் பாருங்கள். இந்த 1st Century கிறிஸ்டியன் லைப்ரரி அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு எல்லா அப்டேட்ஸுமே வந்துடும். அடுத்து லைக்ஸ் கொடுங்க. அடுத்தது உங்கள் அந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள், கேள்விகளை பதிவிடுங்க, அடுத்தடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆவிக்குரிய புத்தகங்கள் மிக தெளிவான பதிலை கொடுக்குற ஆவிக்குரிய புத்தகங்கள் இருக்கிறது, மிக குறைந்த விலையில் நாங்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சுட்ருக்குறோம்.
ஆமாம் தொடர்பு கொள்ளுங்கள், இந்த ஃபோன் நம்பர் அதில் இருக்குது, தொடர்பு கொள்ளுங்கள், கண்டிப்பாக கொரியர் மூலமாக உங்களுக்கு நல்லா பேக் பண்ணி அனுப்புகிறோம். எல்லாருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய நாமம் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக பரிசுத்த வேத வசனத்தை அடிப்படையாக கொண்டு மகிமைப்படுவதாக. ஆமேன்.